அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுற. 17க்கும் மேற்பட்ட பெண்கள் புகார், சிக்கலில் டைமண்ட் முத்து, இறங்கி அடித்த யோகி ஆதித்யநாத். இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், யாருப்பாவது நம்முடைய உலக மகா உத்தமர் யோக்கிய சிகாமணி டைமண்ட் முத்துவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில மல்யுத்த வீராங்கனைக்கு ஆதரவா பேசி சொந்த காசுல இப்ப சூனியம் வச்சுட்டு இருக்காப்ல. அதுலயும் வைரமுத்துக்கு எதிராக 17 பெண்கள் இப்ப முதலமைச்சரினுடைய தனி பிரிவுக்கு புகார் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் டைமண்ட் முத்துவுக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுத்திருக்கு. இரண்டாவது விஷயம், யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் அரசு தமிழகத்துக்கு வந்தே 10,000 கோடியை வந்து முதலீடாக அள்ளிட்டு போயிருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் ஜப்பான் வெளிநாடுகள்லாம் போயிருக்காரு, எவ்வளவு முதலீட்டை தமிழகத்துக்கு கொண்டு வர போறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு செக் வச்சிருக்காரு அண்ணாமலை. இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்முடைய டைமண்ட் முத்து சார் சம்பந்தப்பட்டது. சார், அவங்க தான் உங்களை அடிப்பாங்கன்னு தெரியல, அப்புறம் எதுக்கு வாண்டடா நீங்களா தலையை கொண்டு போய் கொடுத்து இப்படி அடி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில், அதாவது மல்யுத்த வீராங்கனைகள், இந்தியாவினுடைய முன்னணி மல்யுத்த வீராங்கனைகள் பிஜேபியினுடைய எம்பி பிரிஷ பூஷன் அவர்களுக்கு எதிராக பாலியல் ரீதியாக எங்களை வந்து தொல்லை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மல்யுத்த சம்மேளத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரிஜ் பூஷனுக்கு எதிராக ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் டெல்லியில் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பட் அவங்க கிட்ட சரியான ஆதாரம் இல்லை, அதனால தான் நாங்கள் பிரிஜ் பூஷன் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சார்பாக இப்போ தகவல்கள் வெளியாகியிருக்கு. பட் எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் தொடர்ந்து ஒருத்தர் மேலே புகார் சொல்லி அவருக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறத விட அவருக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி நீதிமன்றத்தில் சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பலமுறை அறிவுறுத்தியும் இப்போ வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்காம இருந்துட்டு இருக்காங்க. பட் இதற்கு ஒரு பக்கம் ஆதரவாகவும் ஒரு பக்கம் எதிராகவும் கருத்துக்கள் இப்போ சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு பரவிட்டு இருக்கு. இந்த நிலையில் இவர்களுக்கு ஆதரவாக, மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவாக வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். இந்த கருத்து தான் இப்போ வைரமுத்துக்கு எதிராகவே திரும்பியிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னா, இதற்கு முன்பு சின்மை உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, தொடர்ந்து பழைய முறை வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்துக்கு எதிராக வந்து கருத்துக்களை பதிவு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சின்மை இப்போ வைரமுத்து மீது 17 பெண்களினுடைய பாலியல் புகார் கடிதத்தோடு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை வந்து அனுப்பியிருக்காரு. அதில் வந்து பாடகி சின்மை அவர்கள் முதலமைச்சர் மு கே ஸ்டாலினுக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நண்பர் வைரமுத்து மீது 17க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் புகார் அளித்திருக்கிறார்கள், ஆனால் இன்னமும் அவர் உங்களுடன் நெருக்கமாகவே இருந்து வருகிறார். தனக்கு எதிராக பேசக்கூடிய பெண்களை வாய்மூட வைக்க உங்களுடனான நெருக்கத்தை அவர் பயன்படுத்தி வருகிறார். உங்கள் கட்சி மற்றும் பிற அரசியல்வாதிகளினுடைய நிகழ்ச்சிகளில் அவர் இப்போதும் பங்கேற்று வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், வைரமுத்து மீது நான் பாலியல் புகார் அளித்திருக்கிறேன், இதனால் தமிழ் திரையுலகில் ஏறத்தாழ 5 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தடை இருந்து வருகிறது. நான் தொடர்ந்த வழக்கும் சென்னை சிவில் கோர்ட்டில் வந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. எப்பொழுது அதனுடைய தீர்ப்பு வரும் என்று தெரியவில்லை. ஆனால் 2018-2019 தேசிய பெண்கள் கமிஷனிலும் புகார் அளித்திருக்கிறேன், ஏனென்றால் எங்களை போன்றவர்களுக்கு அதுதான் ஒரே வாய்ப்பு. வீட்டுக்கு வந்து விசாரித்த போலீஸ் அதிகாரிகளிடம் எழுத்துப்பூர்வமாகவும் புகார் அளித்திருக்கிறேன். அதாவது வைரமுத்துக்கு எதிராக அவரது போன் அழைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்கள், சூழல் சாட்சிகள் போன்ற விஷயங்கள் எங்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்கு. ஏற்கனவே இது சம்பந்தமாக வைரமுத்துவினுடைய மகன் கார்க்கிக்கும் இதை நான் வந்து அளிச்சிருக்கேன், இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். அவர் எங்கிட்ட வந்து பேசும்போதே என்னுடைய தந்தையினுடைய இப்படிப்பட்ட நடத்தை குறித்து எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒப்பிட்டு கொண்டிருக்கிறார். வைரமுத்துக்கும் பிரிஜ் பூஷனுக்கும் வெவ்வேறு விதிகள் இருக்க முடியாது. ஒரு மைனர் சிறுமி உள்ளிட்ட பல்வேறு பெண்களுக்கு இவர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். அது சம்பந்தப்பட்ட புகார்களும் என்கிட்ட இருக்கு. தயவு செய்து வைரமுத்துவின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்மை அவர்கள் நேரடியாகவே முதல்வர் மு கே ஸ்டாலின் அவர்களுக்கு வைரமுத்து அவர்கள் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை வந்து எழுதி ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ வைரமுத்துக்கு எதிராக திரும்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல், அவர் பேசிய சில ஃபோன் அழைப்புகள் மற்றும் பல்வேறு சாட்சிகளும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
பாடகி சின்மை அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு வைரமுத்துக்கு எதிராக திரும்பியிருக்கு. பார்க்கலாம் அடுத்த கட்டமா. இதற்கு மேலாவது முதலமைச்சர் மு கே ஸ்டாலின் அவர்கள் வைரமுத்துக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாவது விஷயம், தமிழக முதலமைச்சர் மு கே ஸ்டாலின் அவர்கள் அரசு முறை பயணமா ஜப்பான் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை உலக தொழிலாளர் மாநாட்டுக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாம ஒரு சில முதலீடுகளை வந்து ஈர்ப்பதற்கான வேலைகளையும் இறங்கியிருந்தாரு. அதனுடைய தொடர்ச்சியா மொத்தமா 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. அதுல ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஸ்டாலின் முன்னிலையில 6 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழிற்சாலையை தொடங்க 818 கோடி மதிப்புல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மருத்துவ உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய ஓம்ரான் அந்த நிறுவனம் தமிழகத்துல தொழிற்சாலையை தொடங்குவதற்கு 128 கோடியில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு இருக்காங்க. குறிப்பா 9 நாள் பயணமா பல்வேறு அரசு அதிகாரிகளோடு வெளிநாடு சென்ற முதலமைச்சர் மு கே ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு கோடி ரூபாய் முதலீட்டை வந்து ஈர்க்க போறதா பல்வேறு செய்திகள் வந்து வெளியாகிட்டே இருந்தது. இப்போ ரீசெண்டாக சென்னைக்கு இன்னைக்கு வந்திருக்காரு. இந்த நிலையில முதலமைச்சர் மு கே ஸ்டாலின் அவருடைய இந்த வெளிநாட்டு பயணத்துக்கு செக் வைக்கக்கூடிய வகையில அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காரு. அதில் ஊபியினுடைய அரசு, அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு தமிழகத்திற்கு வந்து ரோட் ஷோ நடத்தி அதன் மூலமாக 10,000 கோடி ரூபாய் அளவுக்கான ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்து பெற்று சென்றிருக்காங்க. அதில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூட அந்த விழாவுக்கு வந்து கலந்துக்கல, தமிழகத்துக்கும் அவர் வரலை. வெறும் 2 ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்து தமிழ்நாட்டை சார்ந்த தொழிலதிபர்களிடமிருந்து ஊபியில் உத்தரப்பிரதேசத்தில் தொழில் தொடங்க 10,000 கோடி ரூபாய் முதலீட்டை வந்து ஈர்த்திருக்காரு. ஆனால் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் மு கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு 200 கோடி ரூபாய் முதலீட்டை கூட ஈர்க்க முடியல. இந்த 10,000 கோடி முதலீட்டையாவது அவர் சமன் செய்ய முயற்சி செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு கே ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு வெறும் 2 ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி ரோட் ஷோ மூலமாக இங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்களிடமிருந்து 10,000 கோடி அளவுக்கான முதலீட்டை வந்து பெற்று கொடுத்திருக்காரு. அவர் இங்க வராமையே பெற்று கொடுத்திருக்காரு. பட் நம்முடைய முதலமைச்சர் பெரும் படையோட வெளிநாட்டுக்கு போய் எவ்வளவு முதலீட்டை வந்து கொண்டு வர போறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு எதிராக ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இந்த விஷயம் இப்ப சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கு. இந்த 2 விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நன்றி. வெற்றி வேலா, வெற்றி வேலா, தாமரையின் செங்கோலா. வெற்றி வேலா, வெற்றி வேலா, தாமரையின் செங்கோலா.